எங்களுடைய ஈருலக வெற்றிக்காக வேண்டியும் நிம்மதிக்காக வேண்டியும் ஈரேற்றத்திற்காக வேண்டியும் என்னென்ன காரியங்களை இந்த உலக வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு பணித்திருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்துமாறும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈருலக வெற்றிக்காக வேண்டியும் நிம்மதிக்காக வேண்டியும் ஈரேற்றத்துக்காக வேண்டியும் என்னென்ன காரியங்களை இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றானோ அவைகளில் இருந்து முழுமையாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹான ஹுவ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களுக்கு குறுகிய ஒரு கால வாழ்க்கையை தந்தனுப்பி இருக்கின்றான். இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹான ஹுவ தஆலா எங்களுக்கு எதற்காக வேண்டி தந்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே நாங்கள் அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், அவனுடைய ஷரியத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். மாற்றமாக இந்த உலகத்திலே மிருகங்கள் வாழ்வதை போன்று எங்களுடைய வாழ்க்கையை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மிருகங்கள் எவ்வாறு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தை தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தேவைகளை நோக்கங்களாக கொண்டு வாழ்கின்றதோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றது, அது எவ்வளவு காலம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. நாங்கள் பிறந்த நாள், பிறந்த இடம், பிறந்த திகதி, பிறந்த நேரம் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இறக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது, இறக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது, ஒரு நேரம் இருக்கின்றது, ஒரு நாள் இருக்கின்றது, அது எங்களுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அவனுக்கு விருப்பமான முறையிலே சந்தோஷப்படுத்தக்கூடிய எங்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றான். கொல் நபியை நீங்கள் கூறுவீராக, மக்களை பார்த்து மனிதர்களை பார்த்து கூறுவீராக, பொதுவாக எல்லா மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுமாறு நபிக்கு கட்டளை இருந்தான். முஸ்லீம்களை பார்த்து மாத்திரமல்ல, மூமின்களை பார்த்து மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் மூமின்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைத்து மனிதர்களை பார்த்து நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னல் மௌத்த நிச்சயமாக மௌத் இருக்கின்றது, மரணம் இருக்கின்றது, அல்லது அது எவ்வாறான மௌத் என்று சொன்னால் நீங்கள் விரும்பக்கூடிய மரணம் அல்ல, நீங்கள் ஆதரவு வைக்கக்கூடிய மரணம் அல்ல, நீங்கள் ஆசை வைக்கக்கூடிய மரணம் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மரணம் அல்ல, தப்பிர்மூலமே
மின்ஹு, எந்த மௌத்தை கண்டும் நீங்கள் இரண்டோடி கொண்டிருக்கின்றீர்களே, இரண்டோடி கொண்டிருக்கின்றீர்களோ நிச்சயமாக அந்த மௌத்தாகிறது. பகிர்ந்தவும் உலாக்கைக்கும் நிச்சயமாக அந்த மௌத்து உங்களை சந்திக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது உங்களை மௌத்து சந்திக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். சும்மா துறக்கூடையிலா ஆடிகள் வயது வருஷகாதா, உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் ரகசியங்களையும் பரமசியங்களையும் அறிந்த அல்லாஹின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். பரிநம்பியவுக்கும் பிமாவுக்கும் சாமலூர் இந்த உலகத்திலே கூடிய காரியங்களாக இருக்கலாம், அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். என்ன காரியங்களாக இருந்தாலும், என்ன காரியங்களை நீங்கள் இந்த உலகத்தில் செய்தீர்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பான் என்ற செய்தியை நபியை இந்த மக்களை பார்த்து கூறுங்கள் என்று அல்லாஹு அன்னைக்கு கட்டளையிடுகின்றான். கண்ணியமான சமூகங்களை தெரியாதவர்களே, இந்த ஆயத்திலே நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கொண்டிருந்து கொண்டிருக்கின்றது. இன்று மனிதர்கள் மனிதர்களை சந்தித்துக் கொள்வார்கள், நண்பர்கள் நண்பர்களை சந்தித்துக் கொள்வார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை சந்தித்துக் கொள்வார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்திப்பார்கள். இவ்வாறு உலகத்திலே பலவிதமான சந்திப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்திப்புகளை மக்கள் விரும்புவார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்திப்பது, பிள்ளைகள் பெற்றோர்களை சந்திப்பது, நண்பர்கள் நண்பர்களை சந்திப்பது, இந்த அனைத்து சந்திப்பையும் மனிதன் விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் இந்த மேலே கூட குறிப்பிடப்பட்ட ஆயத்திலே குறிப்பிடக்கூடிய சந்திப்பு இருக்கின்றது, அது மனிதர்கள் விரும்பாத சந்திப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்திப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதுதான் மௌத்துடைய சந்திப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான தகவல்களை தெரியாதவர்களே, இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது நிச்சயமாக மௌத்து உங்களை சந்திக்கும். நீங்கள் மௌத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் நாங்கள் யாரையும் சந்திக்க விரும்பினால் எங்களால் சந்தித்துக் கொள்ள முடியும். ஆனால் மௌத் இருக்கின்றது, அது எங்களை வந்து சந்திக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் மௌத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். மௌத் எங்களை சந்திக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மரணிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். மற்றும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஐந்து மாச பூணோ எதிர்க்கும் மௌத், மனிதர்களை நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எதிர்க்கும் மௌத் நிச்சயமாக மௌத் உங்களை வந்தடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வளவுக்கும் தூட்டி பொருஜு முஷையதா, எந்த அளவுக்கு மௌத் உங்களை சந்திக்கும் என்று சொன்னால், மௌத் எந்த அளவுக்கு உறுதியான விஷயம் என்று சொன்னால், வளவுக்கும் தூட்டி பொருஜு முஷையதா, பாதுகாப்பாக வளமாக கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக மௌத் உங்களை சந்திக்கும் என்ற செய்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த குர்ஆனுடைய ஆயத்திலையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மேலே உங்களை மௌத் சந்திக்கும் என்று கூறுகின்றான். இந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மௌத் உங்களை வந்து அடையும் என்று கூறுகின்றான். கண்ணியமான சமூகங்களை பெரியார்களே, இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌத்தை பற்றி குறிப்பிடும் ஒவ்வொரு மனிதர்களும், அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அனைவருமே மௌத் என்ற பானத்தை அருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் இந்த உலகத்திலே செய்திட்ட உங்களுடைய காரியங்களுக்காக வேண்டி உங்களுடைய கூலிகள் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும். இதிலே அணிந்தார் யார் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு நரகத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜென்னா சொர்க்கத்திலே நுழைவிடுக்கப்படுகின்றாரோ, சொர்க்கத்துக்கு செல்கின்றாரோ, பக்கத்து பால் அவர் நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கின்றது அது வெறும் ஏமாற்று பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த ஆயத்திலே கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக எல்லோரும் மௌத்தாகி போவார்கள், எல்லோரும் மரணத்தை சந்திப்பார்கள் என்ற கருத்தை கூறிவிட்டு அதில் யார் வெற்றியாளர்கள், யார் தோல்வியடைந்தவர்கள், யார் தோல்வியடைந்தவர்கள் என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பலவிதமான வெற்றியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பணக்காரர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆட்சியாளர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அறிவாளிகள் அவர்கள்
வெற்றியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே பலரும் பலரையும் வெற்றியாளர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கீகத்திலே உண்மையிலே கூறக்கூடிய வெற்றியாளர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே அமைத்துக் கொண்டு அல்லாஹை சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையை கழிக்கின்றார்களோ அவர்கள் அவர்கள் நரகத்திலே இருந்து அவர்கள் சொருக்கத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். இதுதான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மாற்றமாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய நம்பும் ஷைத்தான் சொல்லக்கூடிய பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையை கழித்துவிட்டு செல்கின்றார்களோ அவர்கள் அதாவது நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்கள் சொருக்கத்திலே நுழைவிக்கப்பட மாட்டார்கள். மாற்றமாக அவர்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி தீய செயல்களுக்காக வேண்டி அவர்கள் நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த இரண்டு கூட்டத்திலே இந்த கூட்டத்திலே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படக்கூடிய கூட்டத்திலே ஆகிவிடுவதற்கு நாங்கள் விரும்ப வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நாங்கள் செய்து அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய அஜல் வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, சிலருக்கு சில மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிலருக்கு சில வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிலருக்கு பல வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் சில வாரங்களாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம், சில வருடங்களாக இருக்கலாம், தாயினுடைய வயிற்றிலே வைத்து எவ்வளவு காலம் என்று முடிவு செய்து விட்டானோ அந்த அஜல் வந்துவிட்டது என்று சொன்னால் அது முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எத்தனையோ பேர் மௌத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மௌத்தாகி போகக் கூடாதா, நான் இறந்து விடக்கூடாதா, இந்த உலகத்தை விட்டும் சென்று விடக்கூடாதா என்று எத்தனையோ பேர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நோயின் காரணமாக, திரைச்சியின் காரணமாக, எத்தனையோ சிக்கல்களின் காரணமாக மௌத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மரணிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்த நேரம் வர வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவருடைய ரூஹ், அவருடைய உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் சில மரண நேரம் வந்த நேரத்திலே, மௌத்துடைய சந்தர்ப்பம் வந்த நேரத்திலே அவர்கள் இன்னும் காலம், அஜல் முடிந்ததற்கு பின்னாலும் இந்த உலகத்திலே பல மாதங்கள், பல வருடங்கள் வாழ்வதற்காக ஆதரவு வைப்பார்கள், ஆசை வைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான். எவ்வாறு முடிவு செய்தானோ அவ்வாறே அவருடைய ரூஹுகளை மேலான சொருக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஆயத்துகளிலே மௌத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றான். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிய எங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தொழுகைக்கும் அம்பாலுக்கும் வர அவுலாதுக்கும் வந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய விக்கிரை வைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதை வைத்தும் உங்களுடைய சொத்துகளோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களை பராசாக்கி விட வேண்டாம். யாரெல்லாம் அவ்வாறு செய்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய விக்கிரை வைத்தும் அல்லாஹ்வுடைய விக்கிரை வைத்தும் எவர்களுடைய குழந்தைகளும் எவர்களுடைய சொத்துகளும் அவர்களை பராசாக்கி விடுகின்றார்களோ இவர்கள் தான் நச்சவாளிகள். வாம்சிப்பும் இம்மாறும் மின் கபலி ஐயாசியா அனைத்தும்
என்னால் தரப்பட்டவைகள் தான், அவைகளிலே இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இதற்கு முன்னால் மின் கபரி ஐயாசிய அகதற்கு மௌத், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் ஒரு நாள் உங்களுக்கு மௌத்து வர இருக்கின்றது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நான் உங்களுக்கு தந்தவே இல்லை என்று தாராளமாக செலவு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செலவு செய்யவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நான் தந்தவைகளில் இருந்து நீங்கள் என்னுடைய பாதையிலே நல்ல காரியங்கள் நீங்கள் செலவழிக்கவில்லை என்று சொன்னால், அந்த நேரத்தில் மௌத்து வந்த நேரத்தில் இந்த மனிதன் இவ்வாறு கூறுவான், என்னுடைய ரப்பே எனக்கு அஜல் கரீம், குறுகிய காலத்தை தருவாயாக, குறுகிய காலம் கொஞ்ச காலத்தை தருவாயாக, நீ அவ்வாறு பிற்படுத்தினால் நான் என்ன செய்வேன், பாவமான விஷயங்களை செய்ய மாட்டேன். நீ தந்த சொத்துக்களில் இருந்து நான் தான தர்மங்களை செய்து நல்ல விஷயங்களை செய்து நான் நல்ல மனிதர்களுக்கு மாறி விடுவேன் என்று அந்த மனிதன் சந்தர்ப்பம் கேட்பான். ஆனால் அல்லாஹ் சுபஹானஹுவத்தால சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான். கனிமா சகோதரே, தெரியாதே இந்த ஆயத்திலே நானும் நீங்களும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அனைவரும் படித்திருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் அனைவரும் தெளிமளித்த விஷயம்தான் அமல்களெல்லாம் மிக சிறப்பான அமல் கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஜகாத் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஹஜ்ஜி ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சமூகங்களே, தெரியாமலே ஆனால் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே ஒரு பாவியான மனிதனுக்கு மௌத்துடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் சொல்வதற்காக வேண்டிய அவகாசம் கேட்க மாட்டான், ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டிய அவகாசம் கேட்க மாட்டான். மாற்றமாக அல்லாஹ்விடத்திலே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து நல்ல மனிதனாக ஆகுவதற்கு நீ எனக்கு சந்தர்ப்பம் தருவாயா என்று நான் கேட்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே இன்று எத்தனையோ மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, எத்தனையோ பள்ளிகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, எத்தனையோ பாடசாலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது, மதரசாக்களுக்கு எத்தனையோ அனைத்து பொருட்களும் எங்களுடைய வாழ்க்கைக்காரர்களுக்கு சொந்தமாக போகின்றது. என்னுடைய உயிர் என்னுடைய உறுப்பினை இருக்கும் வரைக்கும் என்னுடைய லட்சமும் என்னுடைய கோழியும் என்னுடைய காணி பூமியும் எனக்கு சொந்தமாக இருக்கும். இது பராமுடைய அனைத்து வெளிச்சத்திலே சொல்லக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது என்னுடைய தொண்டைக்குறிக்கு என்னுடைய ரூஹ் வந்து என்னுடைய ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உடம்பிலே இருந்து பிரித்து விடுவானோ, அப்பொழுது அது என்னுடைய சொத்துகள் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய அனந்தர காலங்களுக்கு சொந்தமான சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அனந்தரமாக விட்டு செல்கின்றோம். பல கோடிகளை பல லட்சங்களை நாங்கள் விட்டு செல்கின்றோம். எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் எந்த நிலையிலே வருவார்கள் என்று தெரியாது. தந்தைமாரை பெற்றோர்களை ஞாபகம் செய்யக்கூடிய அயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் கூட பெற்றோர்களை பார்க்காத அதிகமான குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல், இருப்பதற்கு இடம் இல்லாமல் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பிள்ளைகள் இல்லாதவர்கள் ஏழைகள் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. எத்தனையோ லட்சாதிபதிகளுடைய எத்தனையோ கோடீஸ்வரர்கள் என்று பேரெடுத்தவர்களுடைய தாய்மார்கள் கூட இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா பொருளாதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நேமத்தாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக சொர்க்கத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இதகத்திலே வாழும் பொழுது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பணத்தை சிறுவர் சல்லாமரத்தை சொர்க்கத்தை வாங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே மௌத்துக்கு பின்னால் எதைத்தான் கொடுத்தாலும் சொர்க்கத்தை அல்ல, சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை கூட வாங்க முடியாது. இந்த உலகத்தில் ஒரு சுபகானதாக சொன்னால் அல்லாஹ் சுபகான தலா சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டுவதாக அல்லாஹு சூழல் சொல்லல்லாம் வரை செல்லம் அவர் சொன்னார்கள். அந்த மரத்துடைய விசாலத்தை சிறப்பை பற்றி அல்லாஹு சூழல் சொல்லல்லாம் வரை சொல்லும் பொழுது அந்த மரத்தினுடைய நிழலிலே வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, அதாவது 100 வருடங்கள் ஓடினாலும் அதனுடைய நிழலை தாண்ட முடியாது என்று அல்லாஹு சூழல் சொல்லல்லாம் வரை சொன்னார்கள். இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடிய சுபஹான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுபஹான் ஹுவ தஆலா இந்த அளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை செலவழித்து ஏன் ஒரு பள்ளியை கட்டக்கூடாது, ஏன் ஒரு மதரசாலை கட்டக்கூடாது, ஏன் எங்களுடைய பாடசாலைகள் உதவி செய்யக்கூடாது, ஏன் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய ஏழைகள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மழை பொழியும் பொழுது மழை அதாவது கூடையிலே கொட்டுவதற்கு பதிலாக அவருடைய தலையிலே கொட்டிக் கொண்டிருக்கின்றது. ஏன் இவ்வாறான ஏழைகளை பார்த்து எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் செலவு செய்யக்கூடாது, ஏன் எங்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு மட்டும் நாங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அந்த ஆசிராவுக்கு செலவழிக்காமல் எங்களுடைய அனந்தரக்காரர்களுக்காக வேண்டி இந்த பொருளை விட்டு செல்ல வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை இந்த உலகத்திலே செலவு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹான ஹுவ தஆலா மௌத்துக்கு பின்னால் அதற்காக வேண்டி நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு நரக முடிவு செய்யப்படும், ஒரு மனிதனுக்கு நரக முடிவு செய்யப்படும், அந்த மனிதன் நரகத்துக்கு சென்று கொண்டிருப்பான், நரகத்துக்கு சென்று கொண்டிருப்பான், நரகத்திலே சென்று சொர்க்கத்தின் பக்கம் எட்டி பார்ப்பான், சொர்க்கத்திலே ஒரு மனிதன் இருந்து கொண்டிருப்பான். அந்த மனிதனை பார்த்து இந்த நரகவாதி கேட்பார், இன்னானே அடியானே உனக்கு என்ன ஞாபகம் இருக்கின்றதா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கின்றதா, அந்த அடியான் சொல்லுவான், உனக்கு என்ன என்ன எனக்கு உன்னை ஞாபகம் கிடையாது என்று சொல்வான். அந்த நேரத்திலே இந்த நரகத்திலே இருக்கக்கூடிய மனிதன் ஞாபகப்படுத்துவான், அடியானே அடியானே நீ ஞாபகம் செய்து பாரு, இன்னானே நீ ஞாபகம் செய்து பாரு, இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீ பசியோடு இருந்தாய், அந்த நேரத்திலே நான் உனக்காக வேண்டி உனக்கு ஒரு உணவு கவலத்தை தந்தேன், உன்னுடைய பசியை போக்கக்கூடிய அளவுக்கு நான் உணவு தந்தேன், இதன் காரணமாக இதை வைத்து நீ என்ன இதை வைத்து அல்லாஹ் நீ எனக்காக செப்பாத்து செய்வாயாக, பரிந்து பேசுவாயாக என்று அந்த அடியான் நரகத்திலே இருக்கக்கூடிய அடியான் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கேட்பான். அந்த நேரத்திலே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹிடத்திலே யாரா இந்த நரகவாதி இருந்து கொண்டிருக்கின்றானே, யார் உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய பச்சையை போக்குவதற்காக வேண்டி எனக்கு உணவு தந்த மனிதன் நரகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான் யாரா, இவனுடைய விஷயத்திலே என்னுடைய சிபாரத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த சொர்க்கவாதி அந்த நரகவாதிக்காக வேண்டி பரிந்து பேசுவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கொடுத்தது வெறுமனே வீசக்கூடிய ஒரு சாப்பாட்டு பார்த்தல், வீசக்கூடிய கொஞ்சம் சாப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தொண்டைக்கு கீழால் போனால் நஜீஸ் என்ற புக்கும் இருக்கின்றது, நாங்கள் உண்ணக்கூடிய உணவு இருக்கின்றது, நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கின்றது, நாங்கள் குடிக்கக்கூடிய பானங்கள் இருக்கின்றது, அது எவ்வளவு பெருமதியான எவ்வளவு மதிப்பான சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஆயிரம் ஆயிரம் செலவழித்து செய்யப்பட்ட சாப்பாடுகளாக இருந்தாலும் அது தொண்டைக்கு கீழால் போனால் அதுக்கு ஹுக்கும் என்ன தெரியுமா, அது மீண்டு தொண்டைக்கு அதாவது வாந்தியாக மீண்டும் வாய்ப்புள்ளே வந்தாலும் சரி, அல்லது போகக்கூடிய பகுதியாக சென்றாலும் சரி, அதனுடைய ஹுக்கும் நகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த உளமாக்களுக்கும் கேட்டு பாருங்கள், தொண்டைக்கு கீழால் ஒரு உணவு சென்று விட்டது என்று சொன்னால் சென்றதன் பின்னால் அது மீண்டும் வந்தாலும் அதனுடைய ஹுக்கும் நகிஷ் தான், அது சுத்தம் என்று அதாவது அதற்கு தீர்ப்பு செய்யப்பட மாட்டாது. இவ்வாறான நகிஷ் என்று தொண்டைக்கு கீழால் சென்று விட்டால் நகிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு பாத்திரத்தை கொஞ்சம் உணவை அந்த மனிதனுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி இந்த மனிதன் கொடுத்ததின் காரணமாக அந்த மனிதன் சாப்பிட்டான், கொடுக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான், உணவு கொடுத்தவன் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான், அந்த நரகவாதிக்காக வேண்டி இந்த உணவை கொடுத்த அந்த நரகவாதி உணவை கொடுத்த மனிதன் சொருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான், அவன் அந்த மனிதனுக்காக சிபாரசு செய்யும் பொழுது அல்லாஹ் இந்த மனிதனுடைய சிபாரசை ஏற்றுக்கொண்டு அவனை நரகத்தில் இருந்து பாதுகாத்து நரகத்தில் இருந்து எடுத்து சொருக்கத்துக்கு அனுப்புவான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதுலே, இது உடுப்பினுடைய விடயத்திலும் வருகின்றது, கண்ணியினுடைய விடயத்திலும் வருகின்றது, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கின்றார், இதன் மூலமாக துனியாவிலே பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுவதற்காக வேண்டி அல்ல, பெரிய பெரிய தோட்டங்களை வாங்கி பெரிய பெரிய தோட்டங்களை வாங்கி நான் இத்தனை ஏக்கர்களுக்கு இன்னிந்த காணிகளுக்கு சொந்தக்காரன் என்று நான் என்னுடைய பெயரை போட்டுவதற்கு கொள்வதற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை தந்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பதை வரம்சிப்பும் இம்மாறதுக்கு நாம் சந்தைகளிலே இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னுடைய பாதையிலே தாராளமாக செலவு செய்யுங்கள், அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், மனிதா இந்த பொருளாதாரம் இருக்கின்றது, இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் இருக்கின்றது, மௌத்துக்கு பின்னால் உனக்கு மிக மிக தேவைப்படக்கூடிய நாளுக்காக வேண்டி உன் மிக மிக தேவைப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது, எனவே அந்த நாளுக்காக வேண்டி உன்னுடைய பொருளாதாரத்தை நீ செலவு செய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதவர்களே,
நாங்கள் மௌத்து வருவதற்கு முன்னால் இந்த ஆயத்தை கடைசியாக எவ்வாறு படிக்கின்றார் என்று சொன்னால், மழை எவ்வளவும் கேட்கலாம், அழலாம், கத்தலாம், கதறலாம், குடும்பத்தவர்கள் எல்லோரும் இருந்து கொண்டாடலாம். ஒரு உயிருக்கு எப்பொழுது அஜல் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அஜல் முடிவடைந்து விடும் என்று சொன்னால், வந்துவிடும் என்று சொன்னால், அதை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா வலையவாக்கிரல்லாஹ், நிச்சயமாக உண்மையாக நிஜனாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அதை பிற்படுத்த மாட்டான். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தை முடிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் நீங்களும் மரணம் என்பதை நியமிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது இந்த தூக்கு தண்டனையுடைய கயிறு எப்பொழுது கழுத்தில் இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. தூக்கு தண்டனை முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது எப்பொழுது முடிவு செய்யப்பட்டது தெரியுமா? தாயினுடைய வயிற்றிலே நாங்கள் சிசுவாக இருக்கும் பொழுது, 4 மாதம் பூர்த்தியாவதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எப்பொழுது ரூஹை ஊதுகின்றானோ அப்பொழுதே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய தூக்கு தண்டனையை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், அதுதான் மரணம். தூக்கு தண்டனை என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே தூக்கு தண்டனை முடிவு செய்யப்படுகின்றது, அது அவருடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் யாரும் சந்தோஷமாக கிடையாது. இந்த உலகத்தை யாருக்கெல்லாம் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜெயிலில் வெளியிலே அவர்களுக்கு பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பல கோட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தன்னுடைய பிள்ளையை பற்றி, தன்னுடைய மனைவியை பற்றி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையும் அவருக்கு கிடையாது. ஏன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது? அது அந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவன் அதில் இருந்து தப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வான். இப்பொழுது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது, இதில் இருந்து நான் தப்புவதற்கான வழி என்னவென்று மனிதன் முயற்சி செய்து கொண்டிருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனக்கும் உங்களுக்கும் முடிவு செய்யப்பட்ட தூக்கு தண்டனை இருக்கின்றது, அது அந்த நேரத்தில் வந்துவிடும். ஆனால் துனியாவில் இருக்கக்கூடிய சில தூக்கு தண்டனைகள் சில வேலை அது சிந்தலாம், சில காரணங்களுக்காக வேண்டி அதை பிற்போடலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஆக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் ரதி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் அமர்ந்திருந்த ஒரு சபைக்கு பக்கத்தால் நடந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் வஹும் யம்ஹகூன், அந்த சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், என்னுடைய சஹாபாக்களே, தோழர்களே, நீங்கள் மௌத்தை மறந்து, மறுமையை மறந்து, கபரை மறைந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இன்பங்களை துன்பங்களாக மாற்றக்கூடிய மௌத்தை மரணத்தை நினைப்பதிலிருந்து நீங்கள் அதிகமாக மௌத்தை மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு புத்திமதி சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, நானும் நீங்களும் அதிகமாக மௌத்தை நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் மௌத்துக்காக வேண்டி, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி அதிகமாக தயார் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, இன்று எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், மௌத்தை பற்றி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட மௌத்துடைய நினைவில்லாதவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் மௌத்தை நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் கூட மௌத்தை நினைக்காதவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, ஜனாஸா வீடு இருக்கின்றது, அது மௌத்தை நினைக்கக்கூடிய, மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. 60-70 பல வருடங்கள் எங்களோடு உயிரோடு நடமாடிய ஒரு சகோதரர் மரணத்தின் பின்னால் உயிரற்று கிடைக்கும் என்றால் இவருடைய கைகால்கள் என்ன செய்தது? இவருடைய உடம்பு அசைந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மௌனமாக மௌத்தாகி கிடைக்கின்றார். இந்த வீட்டிலே மௌத்தை நினைப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நானும் இவ்வாறுதான் இவரை போன்று நடமாடி கொண்டிருக்கின்றேன். எனக்கும் மௌத் இவ்வாறுதான் வரும். நானும் இவ்வாறுதான் ஜனாதாவாக கட்டையாக விழப்போகின்றேன். மௌத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நான் அதற்கு தயார் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, மையத்தில் வீட்டில் கூட சிரிப்பவர்களையும் கலைப்பவர்களையும் கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். மையத்தில் வீட்டில் கூட மையத்தினுடைய நினைவு கிடையாது, மையத்தினுடைய மௌத்தினுடைய சிந்தனை கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்கள். அல்லாஹின் அவர்கள் கபர்களை மக்குபாராக்களை தியாரம் செய்வதை நிறைய அவர்கள் தடை செய்திருந்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்குபாராக்களை கபர்களை தியாரம் செய்வதற்காக வேண்டி நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். குறித்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, நீங்கள் அவ்வாறு மக்பராவுக்கு செல்வது, மையவாடிக்கு செல்வது, அது உங்களுக்கு ஆசிராவை மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மக்பராவில் என்ன நடக்கின்றது, சிலர் பேசிக் கொண்டும் சிலர் கலைத்துக் கொண்டும் சிலருடைய வார்த்தைகள் மிக மோசமான வார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சிலர் வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான வாகன வியாபாரிகள் இருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யாரும் போட்டுக்க கூடாது, அவர்களுக்கு மையவாரியம் கிடையாது. சிலர் சிலர் எல்லோரும் அல்ல, சிலர் இருக்கின்றார்கள். அவருக்கு எந்த இடத்துல போனேன்னு சொன்னாலும் அந்த வாகனத்தை விற்கிறது மையவாரியில் இருந்தாலும் சரி, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மையத்தில் வீடும் மக்பராவும் இருக்கின்றது. எங்களுக்கு மௌத்தை ஞாபகம் செய்யக்கூடிய மிக நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய தந்தையை இப்பொழுது நான் மண்ணறைக்குள்ளே வைக்கப் போகின்றேன். என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தையை, என்னுடைய தாயை, என்னோடு பல வருடங்கள் வாழ்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகளை, அல்லது ஒரு நண்பனை இப்பொழுது மண்ணறையிலே வைக்கப் போகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மௌத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நானும் நீங்களும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பற்றி சிந்திக்காவிட்டாலும் இந்த இறுதி நேரத்தை ஒரு மனிதனை கபருக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் அனைவரும் திரும்பி வருகின்றோமே சகோதரர்களே, இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கும் இவ்வாறான ஒரு நிலைமை வரும். இன்னையும் என்னையும் நான் எவ்வளவு தொகுத்தாக வாழ்ந்தாலும் பல கோடிகள் செலவழித்து பல கட்டுகளை கட்டிய வீட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாலும் பல கோடிகள் இருந்தாலும் பல சொகுசு வாகனங்களை சென்றிருந்தாலும் என்னையும் இறுதியிலே பள்ளிக்கு சொந்தமான சுந்துக்குளை வைத்து இந்த மண்ணறையிலே போன்று என்னை அடக்கிவிட்டு செல்வார்களே. கண்ணிமா சகோதரர்களே, பெரியார்களே, இவர் வாழ்ந்த மாளிகைக்கு தெரியாது, என்னுடைய வீட்டிலே வாழ்ந்த என்னுடைய சொந்தக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மரணித்து செல்கின்றான். வாகனத்துக்கு தெரியாது, வாகனம் அவ்வாறே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. வாகனத்துக்கு முன்னால் இவருடைய ஜனாதா கொண்டு செல்லப்படுகின்றது. 50-60 லட்சம் அல்லது 1 கோடி பெருமதியான வாகனங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த வாகனத்தை சொகுசாக சென்றால் கண்ணியமா சகோதரர்களே, பெரியார்களே, இதே நிலை எனக்கும் வரும் என்ற சிந்தனையை சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அந்த மக்பராவுடைய கபருடைய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமா சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய பெற்றோர்களை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை மண்ணுக்குள்ளே வைத்து மூடி பலகையை போட்டு நாங்கள் மண்ணை போட்டு வருகின்றோமே, அதற்கு பின்னால் அவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனுக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள், இப்பொழுது அவர்களுக்கு கேள்வி நடத்தி கேட்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது இந்த அப்துல்லா அடக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு பின்னால் என்னுடைய மரணம் இவ்வாறு தான் வருகின்றது. இரவு பகல் கிடையாது, இரவு நேரத்தில் கூட ஜனாசாக்களை அடக்குவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹான முகத்தாலா எங்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக மௌத்து வரும், அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் மௌத்தை சந்திக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே அல்லாஹால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா நிச்சயமாக எங்களுடைய ரூகை நன்மாராயங்களுடன் கைப்பற்றுவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. சொன்னார்கள் ஒரு
நல்ல ரூஹை கைப்பற்றும் பொழுது நெம்மாறாயன் சொல்லக்கூடிய ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் அபூபக்கரை பார்த்து கூறினார்கள், அபூபக்கரே இந்த நெம்மாறாயம் உங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் கூறப்படும். அது என்ன நெம்மாறாயம் தெரியுமா? சந்தோஷமான நிம்மதியான உயிரே உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ திரும்பி செல்வாயாக, இலா சவாபிஹி அவனால் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளின் பக்கம் நீ திரும்பி செல்வாயாக, ராஜியத்தம் மல்லியா பொருந்திக் கொள்ளக்கூடிய பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையிலே அல்லாஹ்வின் மூலம் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையிலே நீ திரும்பி செல்வாயாக, வதுகுலி பி இபாதி வதுகுலி ஜன்னதி என்னுடைய நல்லடியார்களோடு நீ நுழைந்து கொள்வாயாக, வதுகுலி ஜன்னதி என்னுடைய குடும்பத்திலே நுழைந்து விடுவாயாக என்று நல்லடியார்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது சொல்லப்படும் என்ற ஆயத்தை செய்தியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எங்களுக்கு குறிப்பிடுகின்றார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனக்கு உங்களுக்கும் இந்த நன்மாராயம் சொல்லப்பட வேண்டும். இந்த நன்மாராயம் சொல்லப்பட்டு எங்களுடைய ரூஹ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுக்க வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே உனக்கு விருப்பமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியவர்களாக எங்களுடைய ரூஹ்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.